ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் ஏப்ரல் ஒன்று முதல் இந்த பேங்கின் செக் புக் ஏடிஎம் கார்டு உட்பட எதுவும் செல்லாது ஸோ எந்தெந்த பேங்கோட ஏடிஎம் கார்டு செக் புக்கெல்லாம் செல்லாது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த பட்டுன ஒரு டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக அப் டு எண்டு வரலாம் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட நிறுத்தி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க ஆல்ரெடி ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே இந்த பேங்க் மெர்ஜிடுலாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒரு சில பேங்க்கோட வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதோட செலவெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு அந்த வகையில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கனரா பேங்க் யூனியன் பேங்க் இந்தியன் பேங்க் இந்த பேங்க்கோட ஒரு சில சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணாங்க அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றோட இந்த பேங்கோட பேங்க் செக் புக்கு அண்டு பாஸ்புக் அண்ட் ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்து செல்லாது ஸோ நீங்கள் வந்து புதுசாக மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நிறையா நண்பர்கள் இந்த மெர்ஜான பேங்க்கில் அக்கௌண்ட்லாம் வந்து வச்சுருக்காங்க நிறையா பேர் வந்து தெரியாதையும் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு பேங்க்கும் பஞ்சாப் நேஷ்னலோட மெர்ஜார்ஜு அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா கூட தேனா பேங்கும் விஜயா பேங்கும் வந்து மெர்ஜார்ஜு அதுக்கப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் வந்து ஆச்சு இந்த ஆறு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதாவது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் விஜயா பேங்க் தேனா பேங்க் அதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க் கார்பரேஷன் பேங்க் ஸோ இந்த ஆறு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக உங்களோட பாஸ்புக் ஏடிஎம் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு எதுவாக இருந்தாலும் செக் புக் இது எல்லாமே வந்து முப்பத்தி ஒன்று மார்ச் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாருக்காவது வந்து மார்ச் மாதத்தில் டேட் போட்டு செக்கு கொடுத்துருந்தாலும் அந்த செக்கும் வந்து செல்லுபடி ஆகாது அதுக்கு வந்து நீங்கள் புது செக் தான் கொடுக்கணும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த யூனியன் பேங்க்கில் போயிட்டு அதாவது இந்த மெர்ஜான யூனியன் பேங்க்கில் போயிட்டு அவங்க கொடுக்குற செக் புக்கும் பாஸ்புக்கும் ஏடிஎம் கார்டையும் வந்து புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க ஸோ எல்லோரும் வந்து பேங்க்கு போங்க அந்தந்த பிரான்ச்சில் போயிட்டு பழஸ் இருந்தால் பழசெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு புதுசான ஒரு பாஸ்புக்கோ இல்லை வந்து செக் புக்கோ எல்லாத்தையுமே வந்து வாங்கினா தான் கண்டிப்பாக வந்து இனி வரும் நாட்களில் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் எந்த விதமான ஒரு குளறுபடிகளும் இல்லாத கண்டினியூஸாக வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும் ஸோ பழைய செக் புக்கு பழைய ஏடிஎம் கார்டே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் யூஸ் பண்ணிங்கன்னால் இது வந்து பணமும் வராது இதில் வந்து செக்கு வந்து கிளியரிங் போட்டிங்கன்னா அது வந்து கலெக்ஷனும் ஆகாது ஸோ நிறையா பேர் இந்தந்த சின்ன சின்ன பேங்க்ஸ்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க வில்லேஜ் சைட்லேயும் வந்து நிறையா நண்பர்கள் வச்சிருக்காங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு இந்த யூனியன் பேங்க்கை பட்டுன பதிவு வந்து அதுக்கு வந்து ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்கலீங்கன்னா மேலே கார்ட்லேயும் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணிக்கிங்க டோட்டலாக இந்தந்த பேங்க்கில் இருக்கிற செக் புக் பாஸ்புக் ஏடிஎம் கார்டு ஐஎஃப்எசி கோடு எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதனால் இந்த ஓரியண்டல் இல்லை யுனைடடெலாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க டேரெக்டாக அந்த எந்த பேங்க்கோட எந்த பேங்க் மெர்ஜாஜோ அந்த பிராஞ்சுக்கு போங்க உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க பஞ்சாப் நேஷனல் போங்க அங்கே போய்ட்டு உங்களோட பழசெல்லாம் கொடுத்துட்டு புதுசெல்லாம் வந்து வாங்கிக்கிங்க ஸோ தெரியாதவங்களுக்கும் நிறையா சொல்லிக் கொடுங்க நம்மளோட வீடியோவோட நோக்கமே தெரியாத நண்பர்கள் தெரியாத மக்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வில்லேஜ் சைடில் இருக்கிற பீப்புளும் வந்து நம்ம வீடியோ மூலிமா வந்து யூஸ் ஆகணும் ஸோ நீங்கள் பார்க்குறதோட மட்டுமல்லாமல் இந்த வீடியோ வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா நண்பர்கள் உங்கள் மூலியமாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காத வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை ஒவ்வொரு பேங்க்கை பார்த்தோன்னா இன்னும் ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும்னாலும் நம்ம அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ளே மேக் பண்ணியும் போடலாம் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் மறக்காத வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தேன் ஸ்பை ஃப்ரம் தமிழ்நாத்திக் நன்றி பாய் பை டேக் கேர்